கர்த்தரும் இரட்சகருமாகிய இனிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இசிபிஎன் ஸ்தாபனத்தாரின் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்கிறதான இந்த நிகழ்விலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு கிடைத்த இந்த சலாக்கியத்துக்காக கர்த்தரையே நான் உயர்த்தி நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, தேவரே, வானலைகளுக்கூடாக ஒளிக்கீட்டுகளுக்கூடாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பிரசங்கிக்கப்படுகிற பொழுது கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இதை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே உமக்குள்ளே இன்னும் பலப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே பேசும் அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை மையமாக வைத்து, தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து, தேவனுடைய செய்தியை தியானிக்கும்படியாக அவர் கொடுக்கிற கிருபையோடு உங்கள் முன்பாக நானும் நீங்களுமாக சந்திப்பதிலே மறுபடியும் மிக்க மகிழ்ச்சி. எசேக்கியேல் 12:25 எசேக்கியேல் 12:25 அது அங்கே பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அன்பானவர்களே, நிறைவேற்றுகிற ஆண்டவர், நிறைவேற்றுகிற ஆண்டவர், தாம் வசனித்து சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். எண்ணாகமம் 23:19 நாங்கள் பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் வாழும் சூழ்நிலை வித்தியாசமானதாக இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையாக காணப்படலாம், ஆனால் நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நிறைவேற்ற காரியங்களை தம் சித்தப்படி அவர் நிறைவேற்றுபவர், நிறைவேற்றுவார். சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் செய்து முடிப்பார். கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே அதிசயமான தேவன், நிறைவேற்றுகிற தெய்வம் உங்களுக்கு உரைத்த அந்த வாக்கு தத்தங்களை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த தியான வாக்கியமாக எசேக்கியேல் 12:25, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அப்படி இந்த வார்த்தை நாங்கள் வாசிப்போமானால் இனி தாமதியாது, கலக விட்டாரே, உங்கள் நாட்களிலே என் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம் ஆண்டவராலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உரியதை அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமென்பானவர்களே, அவருடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்புவதில்லை, நிச்சயமாகவே நிறைவேறும். 1 Samuel 3:19 நாங்கள் பார்க்கிறோம், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடுவதில்லை என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா 55:10-11 பாருங்கள், மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து
நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, உங்களை குறித்து கூறப்பட்ட வார்த்தைகள் தான் என்ன? காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறி போனாலும், பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். லூக்கா முதலாம் அதிகாரத்திலே மரியாளின் சூழ்நிலையை குறித்து நாம் நன்கு அறிவோம். கன்னிகையான அந்த மரியாளுக்கு தேவதூதன் தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்கிறார்? இதோ மரியாளே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அங்கே லூக்கா 3:1 சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். 31 சொல்ல லூக்கா 1:31 சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இதை உறுதிப்படுத்தப்படும்படியாக லூக்கா 1:45 கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று எலிசபேத்தால் கூறப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலைகளானாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும், கர்த்தர் ஒரு காரியத்தை கூறியிருப்பாரானால் அது நிச்சயமாக அது நிறைவேறும். பிரியமானவர்களே, அவை சூழ்நிலையை கண்டு கலங்காதிருங்கள். சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடக்கப்பட்ட வாசர்களை கண்டு அஞ்சாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறிய வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவை நிறைவேற்றுகிற கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 1:45 மறுபடியும் அந்த வார்த்தையை நாங்கள் மீள கொண்டு வருகிற பொழுது, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று கூறியபடியே காரியங்கள் நிறைவேறியதை நாங்கள் காண்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள பல சம்பவங்களை, காரியங்கள் நிறைவேறுகிற சம்பவங்களை நாங்கள் ஆதாரமாக காண்கிறோம். 2 ராஜாக்கள் 6:6-7 பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6:7 அங்கே சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்பவன் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவிலே வந்து முற்றுகை போட்டான். அதன் நிமித்தமாக சமாரியாவில் என்ன வந்ததாம்? கொடிய பஞ்சம் உருவாகிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு எதிராக இருதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா, ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? அங்கே இப்படியாக சொல்லி எல்லாவற்றையும் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்ப ஓடி போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்கள் சூழ்நிலை கூட இது போன்று காணப்படலாம். ஐயோ, என் பிராணன் தப்பினால் போதும், இருதங்களாகிய பிரச்சனைகளின் இறைச்சல் கேட்கிறதே, குதிரைகளாகிய வியாதிகள் நிந்தனைகள் அதன் சத்தங்கள் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, என் பிராணன் தப்பினால் காணும் என்று ஓடி போகிற பின்வாங்கி போகிற சூழ்நிலைகள். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில,
உன்னுடைய உனக்கு குறித்ததை உன்னுடைய தொழிலே உனக்கு குறித்ததை உன் கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரியமான பிள்ளையே, நீ நினையாத விதத்திலே அவர் அதை உனக்கு நிறைவேற்றுவார். ஏனென்றால் ஏசாயா 55:8-9 பார்ப்போம். ஏசாயா 55:8-9 அங்கே சொல்லப்படுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளை பார்க்கலும் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும். பிரியமானவர்களே, நிறைவேற்றுகிற கர்த்தர் நிறைவேற்றி சொல்லப்பட்ட தாம் சொல்லியவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அடுத்ததாக நிறைவேற்றுகிற கர்த்தர் தமது கரத்தினாலே இவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தமது வல்ல புயத்தினாலே இவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 8:15 அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென் பாரர்களே, நிறைவேற்றுகிற நம்முடைய ஆண்டவர் தாம் சொல்லியதை அவர் தமது கரத்தினாலே நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம். யாபேஸ் என்னும் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜபம் எங்களுக்கு நன்கு தெரியும். என்று சொல்லுகிறார், எப்படி ஜபிக்கிறார் அந்த யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்க என்னை தூக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று யாபேஸ் ஜபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைவேற்றுகிற ஆண்டவரே, உமது கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். நிறைவேற்றுகிற ஆண்டவரே, உமது கரம் என் எல்லையை பெரிதாக்கட்டும். நிறைவேற்றுகிற ஆண்டவரே, உமது கரம் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி பாதுகாக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, நிறைவேற்றுகிற கர்த்தரை நாம் விசுவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையாகிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 1:1 என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:9 என்ன சொல்லுகிறது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் காண்கிறோம். பிரியமானவர்களே, எண்ணாகமும் 11:21-23 நாங்கள் வாசிக்கிற பொழுது, எண்ணாகமும் 11:21-23 வார்த்தைகள் அதை நாங்கள் பார்க்கிற பொழுது பாருங்கள். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு ரட்சிய கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இந்த சம்பவத்தை பாருங்கள் பிரியமானவர்களே, தம் கரத்தினால் நிறைவேற்றுவார். மோசே தமது ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு போகும் போரும் போகிற பொழுது அங்கே ஜனங்கள் இறைச்சியை கேட்டு அழுகிறார்கள். ஒரு மாதம், அப்பொழுது ஒரு மாதம் புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதற்குத்தான் மோசே இப்பொழுது வாசிக்கப்பட்ட பகுதியிலே மோசே சொல்கிறார், என்னோட இருக்கிற காலாட்கள் 600,000 பேர் ஆண்டவரே, ஒரு மாதம் முழுவதும் முடியும்படி இவர்களுக்கு இரட்சியை எப்படி நான் கொடுக்க முடியும்?
ஆடு மாடுகளை நான் அடித்தாலும் கூட அவர்களுக்கு போதுமோ ஆண்டவரே? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் சேர்த்தாலும் இவர்களுக்கு நான் புசிக்க கொடுக்க முடியுமோ ஆண்டவரே? கர்த்தர் மோசே என்று பார்த்து என்ன சொல்கிறார்? என்னுடைய கை குறுகியிருக்கிறதோ. அப்படியே என்ன பார்க்கிறார்? என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது மோசே நீ காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான பிள்ளை தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் சாதாரணமானதல்ல. சங்கீதக்காரன் அவருடைய கரத்தை குறித்து அங்க என்ன சொல்லுகிறார்? உமக்கு வல்லமையுள்ள கரம் இருக்கிறது, உமது கரம் பராக்கிரமம் உள்ளது, உமது வலது கரம் உன்னதமானது என்று அங்கே சங்கீதம் 89:13 சங்கீதக்காரன் பாடுவதை நாங்கள் வாசிக்கிறோம். மேலும் சங்கீதம் 95:5 சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் சங்கீதம் 119:73 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு என்று அதே சங்கீதக்காரன் பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய வாயினால் கூறிய வார்த்தைகளை தமது வல்லமையில கரத்தினால் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய், அவர் பராக்கிரம மிக்கவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தமது வல்லமை உள்ள கரத்தினால் நம் ஆண்டவர் தம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால் அவர் தம்முடைய காரியங்களை அவை நிறைவேற்றுவார். மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கே நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கூறிய வாக்கு தத்தங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக பல வகையான பிரச்சனைகள், பல வகையான குதிரைகளின் இறைச்சல்கள், பல வகையான நிந்தனைகளின் இறைச்சல்கள் உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒருவேளை நீ தேவனை நோக்கி பார்க்கலாம், இது முடியுமா ஆண்டவரே, என்னால் முடியுமா கத்தாவே, இது எனக்கு கைகூடுமா ஆண்டவரே? ஆனால் கத்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, மகனே மகளே என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னால் இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியுமோ? மகனே இன்றைக்கு நீ காண்பாய், உன்னை நீ அதிசயங்களை காண்பாய், மிக 6:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார். மகனே மகளே, விசுவாசத்தோடு நீ உற்சாகத்தோடு நீ தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, நிறைவேற்றுகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் உனக்கு சொல்லியவைகளை, உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். பிரியமான பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். இதற்காக சில எமது பக்கத்து காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த எங்களுடைய தொடர்ச்சியிலே அதற்கான காரியங்களை நாங்கள் தியானிக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அங்கே கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் உங்களுக்குள்ளே நான் போட விரும்புகிறேன். எசேக்கியேலிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, நான் கர்த்தர் நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லிய வார்த்தைகளை நான் நிறைவேற்றுகிற ஆண்டவர், நான் சொல்லியவைகளை என்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற ஆண்டவர், நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நான் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி கூடாக உங்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்கள், ஆகவே முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிறைவேற்றுகிற ஆண்டவரின் திருக்கரக்கள் உங்களே முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு சொல்லப்பட்டவர்கள், உங்களுக்கு குறிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக நிறைவேறும். யோபு என்கிற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல யோபு என்ன சொல்லுகிறார்? நான் போகும் வழியை அவர் அறிவார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ போகும் வழியை
உன் பாதையை, உன் பிரச்சனையை, உன் கலக்கத்தை அவர் அறிவார். உன் வியாதியை அவர் அறிவார். முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு. நிறைவேற்றுகிற ஆண்டவர் தாம் சொன்னதை உனக்காக அவர் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, நாங்கள் யாவரும் எங்கள் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இருக்கிற இடத்திலேயே உத்தாசை தருகிற தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். கண்களை மூடுகிற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என் மகனே, என் மகளே, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கை குறுகி போனதோ, என் கை பராக்கிரமம் உள்ளது, கர்த்தர் சொல்லுகிறார். பலமுள்ளவன் பலனற்றவன் அனைவருக்கும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரமதகப்பனே, நிறைவேற்றுகிற ஆண்டவராகிய உங்களை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்த கிருபை உள்ள தேவனே, எங்களை தேடி கண்டுபிடித்து எங்களை அழைத்து எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே இம்மட்டா எங்களை வழிநடத்தி வருவதற்காக சோத்திரம். உங்கள் நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்து வருகிற கிருபைகளுக்காக சோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சமயத்திலே உங்களை நோக்கி ஆண்டவரே ஜபத்தோடு விசுவாசத்தோடு உங்களை பார்க்கிற அருமையான இந்த தேவ பிள்ளைக்காக தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே கிருபை செய்யுங்க, கர்த்தாவே கிருபை செய்யுங்க. வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் ஆண்டவரே, இவர்களை சந்திக்கும்படியாக கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். தங்கள் முழு பலத்தையும் முழு விசுவாசத்தையும் உங்களுடனே போட்டு உங்களை சார்ந்து இந்த பிள்ளைகள் பலப்பட ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடுதலையை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பை ஆண்டவரே அந்த ரட்சணிய சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக கர்த்தருடைய இரகசிய செயல்கள் இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரே இடப்பட்டு கொண்டு வருவதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவாக வழி நடத்துங்க. நிறைவேற்றுகிற கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆண்டவரை விசுவாசியுங்கள். குறிக்காம என்ன வாழ முடியாது. நீங்க நினைக்காம ஒன்றும் வாழ்வில் நடக்காது. நீங்க குறிக்காம என்ன வாழ முடியாது. எளியவன் என்னை குப்பையில் எடுத்து பிரபுக்களோடு அமர செய்தி. நான் இனி தரித்திரனாவதில்லை, ஆசீர்வாதம் என்றும் குறைவதில்லை. நான் இனி தரித்திரனாவதில்லை, ஆசீர்வாதம் என்றும் குறைவதில்லை. ஆசீர்வாதம் என்றும் குறைவதில்லை. நீங்க நினைக்காம ஒன்றும் வாழ்வில் நான்
நடக்காது நீங்க குறிக்காம என்ன வாழ முடியாது குறிக்காம என்ன வாழ முடியாது